நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி சென்னை மந்தைவெளி பகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். சத்தப்பிரியா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேர்ப்பதற்காக மந்தவேலியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி தோட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று காலை வருகை புரிந்தார். சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டியுள்ளனர். இந்த நிலையில சென்னையில் உள்ள 123வது வார்டில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் தற்போது இந்த பிரச்சாரமானது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக அக்கட்சியின் சார்பில் மாலா என்ற வேட்பாளர் அந்த பகுதியில போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து வீடு வீடாக சென்று நடிகர் கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 1338 பேர் தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார்கள். அந்த வகையில் சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 182 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் கமல்ஹாசன் இன்று காலை பிரச்சாரத்தை துவங்கினார். நன்றி வேல்முருகன், தகவல்களோடு இணைந்தமைக்கு.